ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கே ஜெய் ஆண்டாள் திருப்பாவியில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தேன்னா உள்ளும் சிலம்பினகான் கீசிகி ரங்கும் மாலை சாத்தன் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அப்படின்னு இந்த இயற்கையோட ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை நடைமுறையை ஆண்டாள் நமக்கு ரொம்ப அழகாக எடுத்து காண்பிக்கிறோம் இந்த இயற்கையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னா நீங்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவா எல்லாருடையதான பாடல்களை ஆராய்ந்து பாருங்களேன் டேமில் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் அந்த இலக்கியங்கள் இருக்கக்கூடிய சுவை அது பக்தி இலக்கியமாக இருக்கட்டும் இல்லை ஒரு வர்ணனையாக இருக்கட்டும் அதை வர்ணிக்கும் பொழுதே அங்கே இருக்கக்கூடியதான அழகியதான இயற்கை சூழ்நிலையைத்தான் காண்பிக்கிறான் இப்போ தேரெழுந்தூர் ஒரு திவிதேசம் அந்த தேரெழுந்தூர் திபிரேசத்தில் பெருமாள் ஆமருவியப்பன் பேர் பேரே பார்த்தீங்களா ஆமருவியப்பன் கௌபாய் ஆனிரை மேய்க்கக்கூடியவன் இஷ்டமான பசுக்களை எல்லாம் மேய்த்து கொண்டிருப்பவன் பெருமாள் அந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வார் சேவிச்சார் சேவிச்சுட்டு வெளியில் வந்தார் திருப்பி உள்ளே போனார் சேவிச்சார் திருப்பி வெளியில் வந்தார் திருப்பி உள்ளே போனார் சேவிச்சார் ஒருத்தர் கேட்டார் என்ன சுவாமி இது எத்தனை தடவை போயிட்டு போயிட்டு வருவீங்க நான் என்ன பண்ணுறது வெளியில் வந்தேன் வந்தோடனே அந்த கோவிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன பாண்ட் ஒரு சின்ன குளம் இருந்தது அந்த குளத்தில் தாமரை புஷ்பத்தை பார்த்தேன் ஏய் இது பெருமாள் முகம் மாதிரி இருக்கே அப்படின்னு உடனே போனேன் பெருமாள் முகத்தை பார்த்தேன் மறுபடியும் அல்லி புஷ்பத்தை பார்த்தேன் அந்த அல்லி புஷ்பத்தை பார்த்தா பெருமாளுடைய தான ஒரு அழகான உதடு மாதிரி இருக்குது அந்த மாதிரி கண்கள் மாதிரி இருக்கு இந்த தாமரை போல கண்கள் இருக்குது அல்லி புஷ்பத்தை போன்ற மு முகம் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றும் சரி இதை பார்க்கும் பொழுது எனக்கு அங்கே பகவானுடைய ஞாபகம் வருது அப்படின்னு வர்ணிக்கிறார்னா ஓ சூப்பர் ஆழ்வார் எவ்வளோ பெரிய பக்திமானா அந்த தேசத்தை சுற்றி என்ன அழகான குளங்களும் கழனிகளும் அந்த கடனைகளில் உயர்ந்ததான பறவைகள்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்த இயற்கை சூழலை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் மாதவி பந்தல் மேல் பல்கால் உயிரினங்கள் கூவினகான் அப்படின்னா வீட்டில் பந்தல் எங்கே இருக்கு குருவி வளர்க்கணுன்றதுக்கோசரம் ஒரு பாட்டிலில் வந்து தானியம் போட்டுவிட்டு அதில் விட்டு தண்ணி வைக்கணும்னு நம்ம சொல்கிறோம் சாதாரண செடி இருந்தால் போகணும் சாக்குந்தளம்னு ஒரு நாடகம் காளிதாசன் எல்லோருக்கும் ஃபேமஸ் ஒரு பெரிய ஃபே ஒரு ஒரு ஃபேமஸ் லவ் ஸ்டோரியில் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த சகுந்தலையினுடைய கார்டனிங்கை வர்ணிக்கிற ஷகுந்தலை வந்து எப்படி செடிகள்லாம் வளர்க்குறா அப்படின்றத காளிதாசன் ரெண்டு இடத்துல வர்ணிக்கிறேன் சக்குந்தலை மட்டும் இல்லை ரிஷிகள் ஆசிரமங்களில் இருக்கக்கூடியதான ரிஷி பத்திரிகள் ரிஷிகளுடைய மனைவிகள் பாத்தி கட்டிருப்பா செடியை சுத்தி இல்லையா அதில் தண்ணீர் வார்த்தா அது பூமியினுடைய ஈரப்பறத்திற்கு தக்கபடி இழுத்து கொள்ள வேண்டும் அதிகமாக தண்ணீர் ஏனால் அதுவும் என்ன ஆகிடும் அழுகி போயிடும் வேறு அழுகி போயிடும் இன்னொரு ஒரு பர்பஸ் இருக்குது அதில் தண்ணீர் தேங்கணும் ஏன்னா குயில் கிளி குருவி அதெல்லாம் வந்து அந்த தண்ணீரை குடிக்கும் அதெல்லாம் அந்த தண்ணீரை குடிக்கும் விஸ்வாசாய விஹங்கானாம் ஆலவாலாம்பு பாயினாம் இப்படி சகுந்தலையும் செடிகள் இடத்துல பழகி அந்த அங்க இருக்கக்கூடியதான கிளி மைனா முதலான பறவைகள் இடத்துல பழகினா அதே போன்ற மகரிஷிகள் மனைவிகளும் வாரி பண்ணினார்கள் இப்போ இதில் என்ன நாம மெசேஜ் நம்ம எடுத்துக்கணும் சொன்னா பூமியினுடைய தன்மை அந்த பூமியினுடைய வளம் அந்த பூமியில் பொதிந்திருக்கக்கூடிய இயற்கையின் சிறப்பு ஸோ அதை பார்க்கும் பொழுதே இப்ப திருமங்கையாள் வர எபிசோடு என்ன பார்த்தோம் மற்ற தாமரையை பார்த்தா பகவானுடைய கண்கள் ஞாபகம் வந்தது அல்ல குமுர புஷ்பத்தை பார்த்தா பெருமானிய முகம் ஞாபகம் வந்தது அப்படின்னு மறுபடி மறுபடி போய்ட்டு இதான் இயற்கையில அந்த இறைவன் இப்ப இயற்கையான நம்ம பூமியின் பெருமையும் நமக்கு தெரியறதில்ல அதனால இறைநிலையும் நமக்கு தெரியறதில்ல நாம ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் விட்டுட்டோம் இயற்கையையும் எழுந்துட்டு இருக்கோம் இறைவனையும் நாம இழந்துட்டோம் இப்ப ஒரு பாசரம் உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கடு நீர் வாய் நிகழ்ச்சி ஆம்பல் வாய்க்கும் எனகான்னு ஒரு வீடுனா அந்த வீடு எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும் அந்த வீடை சுற்றி எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும் எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள் இருக்கணும் அதாவது கிச்சன்னு சொல்கிறோம் இப்போ கிச்சன் தான் ஓப்பன் யார் வேணால் பார்க்கலாம் எப்படி வேணால் போகலாம் கடைசியில் அந்த கிச்சனில் எதையும் யூஸ் பண்ணுறதில்ல அன்னதாக தான் ஸ்விகி தான் இப்போ அந்த கிச்சனை யூஸ் பண்ணவும் போகிறது இல்லை ஆனால் அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கணுன்றது ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் காண்பிக்கிறாள் அதை தெரிஞ்சு நம்ம